குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் போட்டிருக்காங்க. பள்ளி சென்ற 10ஆம் வகுப்பு மாணவருக்கு கொரோனா. சேலம் மாவட்டம் தும்பல் ஊராட்சி பள்ளிக்கு சென்ற 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொரோனா. இது என்ன பாருங்கள், நம்ம அரசு நம்ம எவ்வளவோ இது பண்ணாலும் இந்த பேரண்ட்ஸோட ஒரு அலட்சியத்தினாலும் இப்போ இந்த மாணவருக்கு கொரோனா. இந்த மாணவருக்கு இப்போ ஏதாச்சும் ஆச்சுன்னா எந்த பள்ளி நிர்வாகம் பொறுப்பேற்குமா, இந்த தமிழ் அரசு பொறுப்பேற்குமா சொல்லுங்க. எல்லாம் சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தெர்மல் ஸ்கேன், நாங்கள் வந்து கொரோனாவோட முன்னெச்சரிக்கை ஏற்பாடு அனைத்தும் செய்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஏற்பாடும் செய்யலைன்னா இந்த ஒரு நியூஸை வச்சே நம்ம சொல்லிடலாம். சேலம் மாவட்டம் தும்பல் ஊராட்சி பள்ளிக்கு சென்ற 10ஆம் வகுப்பு மாணவருக்கு கொரோனா. அப்புறம் இது என்ன அர்த்தம் நான் ஆக்சுவலி நான் கேட்குறேன், என்ன அர்த்தம்? இதே மாதிரி தான் எல்லா மாணவர்களோட நிலைமையும். ஒருத்தர் இப்போ ஒருத்தருக்கு வந்ததுனால அந்த ஸ்கூலுக்கே வந்தாலும் ஒரு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் கொரோனா வைரஸ் வந்து எவ்வளோ ஒரு வேகமாக பரவும், அதோட வீரியம் எப்படி இருக்கும், அது எல்லாமே நம்ம அன்றாட நியூஸில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் ஸ்கூல் திறந்தால் கொரோனா வரும்னு நிறையா பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த பள்ளி கல்வித்துறை பரிசீலனையே பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாணவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன பதில் சொல்லுவாங்க சொல்லுங்கள். இந்த மாணவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? தயவு செய்து என்னோடய கோரிக்கை என்னென்னா, நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட கமெண்ட்ஸ்னால தான் மாணவர்களோட உயிரையே காப்பாற்ற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம யூடியூப் சேனல் பயாலஜி லவிங் ஸ்டூடெண்ட். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த ஒரு செயலுக்காக. நன்றி, வணக்கம்.